ஆக்சிடெண்ட் ஆனது இவருக்கு ஆச்சு. ஆனால் இவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேற ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா எவ்வளோ நாளாக போலீஸு பார்த்து பார்த்து இருந்தவங்க இந்த மேட்ரு அவர் வாட்டில் சாதாரணமாக போயிடலாம், ரீலிங் பண்ணி விழுந்ததுனால அப்படிங்க இதுதான் இதுன்னு போட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. அரெஸ்ட்டு ரிமாண்டு ஜாமீனே கொடுக்கல. அப்போ ஒரு சின்ன விபத்து கவனக்குறைவு இல்லை திமுறில் ரேஷ் டிரைவிங் எதுவும் ஒன்று நடக்கிறது, ஒன்று இவருக்கு நடந்தாலும் சரி இல்லை இவரு தெனாவிட்டா திமுறாக ஓட்டிட்டு போய் எதிரில் ஒரு வர்ற ஒரு அப்பாவி மேலே மோதினாலும் சரி ரெண்டு பேருமே நான் சொன்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். மஞ்சள் வீரன் படமே ட்ராப் ஆகிடும் போது டிடிஎஃப் வாசனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் சார். டிடிஎஃப் வாசனுடைய லட்சோப லட்ச ரசிகர்கள் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, அவர் அப்போது பைக்கில் லிஃப்ட் கேட்டு தான் போவாரா இல்லை சைக்கிளில் இல்லை வேறு ஏதாவது வாடகை வண்டியில் தான் போகணுமா? அதாவது டிடிஎஃப் வாசன் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் ஃபாலோவர்ஸ். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஒரு யூடியூப் இது பண்ணி சஸ்பெண்ட் ஆச்சு அந்த யூடியூப்பு. அதுக்கப்புறம் வந்து 45 லட்சம் ஃபாலோவர்ஸ். என்ன பிரச்சனைனா அவ்வளோவும் வந்து இவர் இந்த மாதிரி பைக் ஓட்டி சாகசம் பண்ணி இந்த மாதிரி வந்து அதனால் அவர் மேலே வந்து பல விமர்சனங்கள் இருக்குது. நம்ம எப்படி இந்த லியோ படம் மற்ற விஷயங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு பற்றி பேசுகிறோமோ அதே பொறுப்பு டிடிஎஃப் வாசனுக்கும் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறானோ அவ்வளோ பேரையும் பொறுப்பாக வழி நடத்துகிற இது உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கான ஒரு இது தவறாக அவங்கள இட்டு செல்றதுன்றது அவர் அடிக்கடி சொல்லுவார். நான் என்னென்ன பண்ணேன், தப்பாக காமிச்சிருச்சு, நான் மீடியா தானே எனக்கு தப்பாக காமிச்சு, நான் ஒன்றும் இல்லைண்ணே, நான் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்கிறேனே, நான் அப்படி போக சொல்கிறேனே அப்படி இப்படின்னுவார். ஆனால் அவர் ஹெல்மெட் போட்டு பல இடங்களில் ஹெல்மெட் போடாமல் ஓட்டி கேசஸ்லாம் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது பைக் ஓட்டுற எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாகசம் பண்ணணும்னு தோணும். அப்போ என்னன்னா இன்றைக்கி வர்ற பைக் எல்லாமே இந்தியாவில் ரேசர் பைக்லாம் அதிகமாக இங்கே இந்தியன் மார்க்கெட்டில் யங்ஸ்டர்ஸை குறி வச்சு வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சாதாரணமாக பார்க்குற ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்குகிற இளைஞர்கள் இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 2 லட்சரூபா 1.5 லட்சரூபா பைக் வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் பைக் மாற்றணும்னா கூட சரி பார்த்துக்கலாம் அடுத்து இது பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பைக் வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்க அவங்களுடைய உழைப்பை மீறி தகுதியை மீறி இஎம்ஐன்ற ஒரு இதை திணித்து அவங்க சம்பளத்தில் பெரும்பகுதி அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி வாங்குறாங்க. இதெல்லாம் என்ன இது எதுவுடைய வெளிப்பாடு? இவங்க வாங்கிட்டு அந்த ஒரு ரேஸ் மாதிரி ஓட்டுறது இந்த மாதிரி அதிகபட்சமாக 40க்கு மேலே போக முடியாது சிட்டிக்குள்ளே. இருந்தாலும் ஒரு ஆசை அந்த பைக்கு அந்த இதுன்னு இது மாதிரி இவர் வாசன் சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட வயசு வராத பசங்க ஒரு 18 வயசு கீழே இருக்க பசங்க பைக் ஓட்டணும்னு ஆசை. இவர் சொல்லுவார், அண்ணா நான் சொல்ல நான் 18 வயசு ஆனால் பிறகு ஒழுங்காக நீங்கள் வாங்கி தான் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் யார் கேட்பா? ஒரு 9th படிக்கிற பையனோ 10th படிக்கிற பையனோ இவரை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போய் விபத்தில் சிக்கின இதெல்லாம் உண்டு. வீட்டில் தகுதிக்கு மீறி எனக்கு அவங்களே மிடில் கிளாஸாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, ஒரு பொண்ணு இருக்கும், பையன் படிப்பு செலவு, வாடகை வீடு, இல்லை வர்ற வருமானம், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம் இருக்குன்னு. எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மாவுடைய கஷ்டம் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் வளர்கிறாங்க. அப்போ அவன் கேட்குற செல்லு வாங்கி தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவன் அந்த செல்லில் யூடியூப்பில் இதை பார்க்குறான். அடுத்து என்ன பண்ணுறான், அவர் வந்து ஹயாபுசி பைக் வாங்கினேன், நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அவர் காமிக்கிறாரு. அது 17 லட்சரூபா. அதை பார்த்து இவன் குறைந்தபட்சம் 2 லட்சரூபா வண்டியாவது வாங்கணும்னு நினைக்கிறான். அப்போ வீட்டில் சண்டை. என்னதான் இருந்தாலும் அப்பா நான் 2 அடி அடிச்சுட்டு வேலைக்கு போயிடுறேன்னா அவன் மனசு கேட்குமா? ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பாங்க வாங்குகிற சம்பளத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பசங்க ரொம்ப அடம் பிடிச்சி சாப்பிட மாட்டேன் அது இதுன்னு இருந்தால் வேறு வழி இல்லாமல் பைக் வாங்கி தராங்க. அந்த மாதிரி சில பசங்க அடம் பிடிக்கும் போது பெற்றோர் டைட் பண்ணும்போது தற்கொலை பண்ணிட்டதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் டிடிஎஃப் வாசனை காரணம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வச்சுரு அவருக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்றேன். நீங்கள் ஒருத்தரே காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா பைக் கம்பெனியை நம்ம சொல்லக்கூடாதா? அந்த விளம்பரங்கள் நடிகர்கள் போகிறது வருதுன்னு அப்படி இல்லை. இவருக்கு இவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே இவர் வந்து சட்டத்தை மீறுற அந்த போக்குகள் அதிகமாக இருந்தது. அந்த அதை பார்க்குறது இந்த மாதிரி ரைடு லாங் ரைடு இந்த மாதிரி போகிறது இதை ஃபாலோ பண்ணி இளைஞர்கள் இறங்குறது இது அதனால் ஏற்படுற விபத்து ஒரு விபத்துனா சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம் ஒரு ஆக்சிடெண்ட்டு மீண்டு வரான்னு. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு 1 லட்சரூபா 2 லட்சரூபா 3 லட்சரூபான்னு செலவை இழுத்து விடும் அந்த ஃபேமிலிக்கு. ஆக்சிடெண்ட் ஆகிறவர் 1 மாதம் 2 மாதமாக முடங்கி போயிடுவார். அவர் மட்டும் முடங்க மாட்டார், வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேலையை விட்டுட்டு அவருக்காக ஒரு இது பண்ணுறதுலாம் இருக்கும். அப்போ ஒரு சின்ன விபத்து கவனக்குறைவு இல்லை திமுறில் ரேஷ் டிரைவிங் எதுவும் ஒன்று நடக்கிறது, ஒன்று இவருக்கு நடந்தாலும் சரி
இல்லை இவரு தெனாவிட்டா திமுறா ஓட்டிட்டு போய் எதிரில் ஒரு வர்ற ஒரு அப்பாவி மேலே மோதினாலும் சரி, ரெண்டு பேருமே நான் சொன்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன இருக்குது இன்றைக்கி, சாதாரணமாக நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா 304 போடுவான், ரொம்ப ரேஷ் டிரைவிங் போய் நீங்கள் ஒருத்தர் உயிர் இது பண்ணால் 304A போடுவான், கைது கூட கிடையாது. ஆக்சிடெண்ட்டுக்கு ஃபார்மல் அரெஸ்ட்டு தான், உங்கள் லைசன்ஸ் எப்படிங்க வச்சுட்டு ஒரு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கேஸ் நடக்கும். உங்கள் வண்டியில் இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் காரணம் பாதிக்கப்பட்டவங்களும் இது பண்ணிக்குவாங்க, நீங்கள் ஜாலியாக கேஸ் அட்டன் பண்ணணும். ஆனால் வழக்கறிஞருக்கு நீங்கள் காசு கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறது முறையான வாழ்க்கை முறையான இதுன்றது. வாழ்க்கையில் நிம்மதியாக ரஜினி சொன்ன மாதிரி வெளியே தேட முடியாது, உள்ளே தான் தேடணும். இப்போ இவர் கதைக்கு வருவோம். இவர் தொடர்ச்சியாக இவர் மேலே இன்றைக்கி போலீஸு நேற்று அந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அவருக்கு நடந்ததே விபத்து தான், விபத்துனா அந்த விபத்தை சொல்ல வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது கோயம்புத்தூரில் சூலூர் போலீஸில் ஒரு வழக்கு, நீலகிரியில் ரேஷ் டிரைவிங் அது இது வழக்கு, கடலூரில் வழக்கு, ஹிமாச்சல் பிரதேசில் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு, குழு மணாலி, நான் மணாலி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் முதல்ல, மணாலி அங்கே வழக்கு, அவருடைய பெருமை அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி தொடர்ச்சியான வழக்குகள் இதெல்லாம் வரும்பொழுது அவர் நான் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருந்தார். மகாராஷ்டிரா போயிட்டு வராரு, அந்த வண்டி தான் அவர் சொன்னார் ஹயபுசா, எனக்கு கூட அந்த பேரை சரியாக சொல்ல வரல, ஹயபுசா. வரவர் டக்குன்னு வீலிங் பண்ணோன்னு தோணுச்சு, வீலிங் பண்ணார், அதோட தூக்கி அவங்கெல்லாம் பண்ணலங்க, கை ஸ்லிப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. நம்மளாம் கூட பைக் ஓட்டும் போது கை ஸ்லிப் ஆக தான் செய்யுது, அதுக்காக வீலாக தூக்கிது. அதுவும் அவர் வந்து நம்பர் ஒன் ரைடர், நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்மளை மாதிரிலாம் கிடையாது. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற பைக்கர் கிடையாது, இங்கேருந்து குழு மணாலி போகிறவர் அவர். அவர் இது மிஸ் ஆகிடுச்சுன்னா வீலிங் பண்ணலாம் வராது, வீலிங் பண்ணார், தூக்கி அடிக்கப்பட்டார். அவருடைய நல்ல நேரம் அவருக்கு ஒன்றும் கை முறிவோடு போயிடுச்சு, நல்ல நேரம் அவங்க பெற்றோருக்கும் உண்மையிலேயே ஒரு இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், கை முறிவோடு அவர் தப்பிச்சிட்டார். ஆனால் அந்த பைக்கு எத்தனை குட்டிக்கரன் அடித்து போய், சிங்கிள் ரோடுன்றனால எதிரில் வண்டியோ மற்ற விஷயங்களோ இல்லை, இல்லாட்டி வேறு யாராவது விபத்தில் சிக்கியிருப்பாங்க. பைக்கு சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. என்ன நான் அது ஆக்சிடென்ட்டு என்ன ஆக்சிடென்ட் சொல்ல வரேன்னா, ஆக்சிடெண்ட் ஆனது இவருக்கு ஆச்சு, ஆனால் இவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வேறு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, எவ்வளோ நாளாக போலீஸு பார்த்து பார்த்து இருந்தவங்க இந்த மேட்ரு, அவர் வாட்டில் சாதாரணமாக போயிடலாம், வீலிங் பண்ணி விழுந்ததுனால அது இதுதான் இதுன்னு போட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க. அரெஸ்ட்டு ரிமாண்டு ஜாமீனே கொடுக்கல. ஜட்ஜிங்கெலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா தான் கவனிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் சில பேர் இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் ஏதோ கருத்து சொல்லிட்டு போயிடுவோம், கீழே வந்து ரசிகர்கள் திட்டுவாங்க, ஏதோ நடக்கும், சில பேர் முணங்கிட்டு போயிடுவாங்க, சில பேர் ரசிப்பாங்க எல்லாம். ஆனால் இந்த சட்டத்துறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ நீதிபதிகளோ மற்றவங்களோ இதை கவனிப்பார்கள். நீங்கள் இன்றைக்கி போயிடலாம், என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி அப்போ என்ன ஆகும்னா வச்சு செய்வாங்க. உங்களுக்கு ரெண்டு பெயில் கிடைக்கல, கிடைக்காது, மூணாவது பெயில் நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கணும். ஹைகோர்ட்டில் போனால் ஜட்ஜு என்ன சொன்னார், அந்த பைக்கை கொளுத்தணும். அது ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஏன் இந்த கருத்து சொல்லணும், ஜட்ஜி சொல்லணும் அப்படின்னு. நான் வந்து ஒரு பெற்றோருடைய ஒரு சமூக அக்கறவுள்ள சாதாரண ஒரு மனிதருடைய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஜட்ஜிக்கு இவ்வளோ இது ஆக்ரோஷம் வரணுமா சொல்லணுமான்றது, அந்த மாதிரியே அந்தளவுக்கு பதிவு பண்ணுற அளவுக்கு இவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். பைக்கை கொளுத்தணும் முடக்கணும்னு, ஆனால் ஆர்டராக போடல அவர், அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இவர் தப்பிச்சு வந்து கடைசியில் எங்கள் ஹைகோர்ட்டில் வந்த வரைக்கும் ஜாமீன் வாங்க முடியல. இதுதான் என் நிலைமை. வெளியே வர வாய்ப்பு இருக்கா சார் அவர், வந்துடலாம். அடுத்த இதில் அவ்வளோ கோவப்பட்டாரா ஜட்ஜி, அடுத்த இதில் கொடுத்துருவாங்க பெயில். ஏன்னா அது ஒன்றும் கொலை கொட்டணுமா பண்ணார், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் வயலேஷன், நீங்கள் க்ரைம் குற்றம் அப்படின்றது வந்து கொலை பண்ணுறது வெட்டுறது திருடுறது இதெல்லாம் வந்து குற்றங்கள், இது வந்து வயலேஷன் இது மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் கீழே வரும். ஏன் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறாங்கன்னா, நீ என்ன எனக்கு என்ன இந்த இதுக்கு வீலிங் பண்ணிட்டு போவேன், எதிரில் ஒரு அப்பாவி குடும்பத்தோடு வர்றவன் அடிபட்டு செத்து போனால் நடக்குது இல்லை இன்னைக்கு விபத்து, ஒருத்தருடைய அஜாக்கிரதை இன்னொருடைய வாழ்க்கையே பறிச்சிடுது, அவருடைய வாழ்க்கை பறிச்சதுனால விளைவு அந்த குடும்பம் வந்து ஒரு 30 வருஷம் பின்தங்கி போயிடும். அவருடைய வருமானத்தை நம்பி அந்த குழந்தை இருக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த குழந்தை படிப்பு நின்று போயிடும், அந்த அம்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வேலைக்கு போகிற நிர்பந்தம் ஆகும், அங்கே அவங்க என்னென்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் இருக்கும், அவங்க வேலைக்கு போகிறனால குழந்தைய கவனிக்க முடியாமல் போகும், தந்தை இல்லாத குழந்தை, இது ஒரு சின்ன விபத்து, ஆனால் அது எவ்வளோ பிரச்சனையை பாருங்கள். இந்த கோபம்லாம் தான் நீதிபதிகள்கிட்ட இருந்து வெளிப்படுது.
கிடைச்சிரும் வேணா பெரிய இதுவா மோட்டர் வயலேஷன் லைசன்ஸும் 10 வருஷம் கேன்சல் அது அது வந்து உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு வண்டி ஓட்ட முடியாதா? ஓட்ட முடியாது. ஓட்டினா மறுபடியும் கேஸ் தான், வேற என்ன? லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினாலும் ஃபைன் கம்மி. ஃபைனு வேற என்ன பிடிச்சி என்ன இதாக பண்ண போகிறாங்க? ரெண்டு மூணு தடவை மாட்டினா ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி அவர் விபத்து ஏற்படுத்தி ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அது சீரியஸாக பார்க்கப்படும். கொலை வழக்காக மாறுமா? கொலை வழக்கெல்லாம் கிடையாதுங்க. இதான் சொல்ல வரேன், க்ரைம் லாவே விட்டுருங்க, இது எல்லாமே வயலேஷன் லா, மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் கீழே தான் வரும். அப்போ உங்களுக்கு 304A சொன்னல அது, அதில் என்ன வரும் உங்களுக்கு? கொஞ்சம் கூடுதல் இது தண்டனை கிடைக்கும், சிறை தண்டனை 2 மாதம் 3 மாதம் நீங்கள் இல்லைன்னா அது கூட கொஞ்ச நாள் நீங்கள் வெளியில் வந்துடலாம். ரெண்டாவது வழக்கில் வந்து உங்களுக்கு வழக்கு நடந்து காம்பன்சேஷன் இருக்குல்ல, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க, நீ என்ன லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டின அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் தண்டனை கிடைக்கும் வழக்கு முடிவில், அந்த நேரத்தில் என்ன இதுவோ 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை கிடைக்கும். அப்புறம் நீங்கள் மேல்முறையீடு மற்ற விஷயங்கள் போகலான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து லாஸ்ட்டில் நிம்மதி கெட்டு போயிடும். அதுதான் இவர் 10 வருஷம் ஓட்ட முடியாதுன்னா நீங்கள் நான் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினா யாருக்கு தெரிய போகுது? டிடி வாசன் பைக் மேலே இருந்தால் அதனால தானே மீம்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் அந்த படம் மஞ்சள் வீரன் படத்தில் பைக்கோட எப்படி இருக்கார்ல, அதை எடுத்துகிட்டு சைக்கிளை போட்டு மீம்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பிரபலமான மனிதர் மஞ்சள் வீரன் படமே ட்ராப் ஆகிடும் போலையே சார். ஏன் பைக்லாம் ஓட்ட முடியாது, அப்புறம் எப்படி ஸ்டண்ட்லாம் அவர் பண்ணுறது? பைக் ரோட்டில் தாங்க ஓட்டக்கூடாது. இப்போ ட்ராப் ஆகாது இல்லை மஞ்சள் வீரன், அதை எப்படி ட்ராப் ஆகும்? ஓகே சார், நீங்கள் ரசிகரா? இல்லை நிறைய பேர் அதை பார்த்து லட்சம் ரசிகர். ஐயோ ட்ராப் ஆகாது இல்லை அப்படின்றப்போ எனக்கு என்னமோ டிடிஎஃப் வாச ரசிகர் மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப ஆசையாக கேட்குறீங்க. சினிமா அந்த இதுக்குள்ள சில சமயம் வந்து சட்டத்தை ரொம்ப சில இடங்களில் போய் ஷூட்டிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஸ்டண்ட்டு பண்ணுறவங்க கார் ஓட்டுற ஹீரோவாக இருந்தாலும் அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு விதியெலாம் கொண்டு வருவாங்க. சில இது வந்து பைக்கு இந்த உள்ளுக்குள்ளே ஷூட்டிங் எடுக்கிறது அதெல்லாம் வந்து பெருசாலாம் பார்க்க மாட்டாங்க. ஹெல்மெட் போட்டு ஓட எவ்வளோ சினிமாக்காரங்க அவ்வளோ யோகியம் பேசுகிறாங்களே. படம்லாம் பாருங்கள், ஹீரோ அதிகமாக RX 100 தான் வச்சுருப்பார். ஏங்க காரணம் சொல்லுங்கள், எனக்கு தெரில. ஹீரோயிசம் அதை ஓட்டுனது தான் கிடையாது. இந்த மாதிரி வந்த இளம் டைரக்டர் எல்லாமே ஒரு காலத்தில் அந்த பைக் இளம் உதவி இயக்குநர்லாம் இருந்திருப்பாங்க. அந்த இளம் இயக்குநர்லாம் ஏதோ ஒரு கிராமத்தில் அங்கங்கே இருந்திருப்பாங்க. நீங்கள் எல்லா மதுரை இந்த சைடு எங்கே வேணால் போங்க, அதிகமான பேர் ஆசைப்படுற பைக்கு RX 100. அவங்க வாழ்க்கையில் புல்லட்டு ஒரு இது இருக்கும், புல்லட்டு கிட்டே ரொம்ப பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அப்போ லெஃப்ட் சைடு பிரேக்கு புல்லட்டு, நீங்கள் பிரேக் பதிலாக ரைட் சைடில் கீர் அழுத்தி உளுந்து வரணும்லாம் இருக்கிறான். நான்லாம் புல்லட்டு கிட்டலாம் தொட்டதே கிடையாது. இப்போ வர புல்லட்டு ஓட்டலாம், ஏன்னா வழக்கமான வண்டி பிரேக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம். அதனால் அது மாதிரி விரும்பாதவங்க RX 100 அதிகமாக விரும்புவாங்க. இது இப்படியே வளர்ந்து வளர்ந்து இவர் இயக்குனர் ஆகிட்டார். இவருடைய இதெல்லாம் அவர் தானே ஹீரோ, கதையில் என்ன நினைப்பார் அவர் தான், அப்போ ஹீரோ RX 100. அதனால தான் தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக RX 100 ஓட்டுவாங்க. ரைட், ஓகே. இதே கேரளா படங்கள் நீங்கள் பெரும்பாலான படம் எடுத்திங்கன்னா ஹீரோ யாராக இருந்தாலும் ஓட்டினா ஹெல்மெட் போட்டு ஓட்டுற மாதிரி தான் படம் எடுப்பாங்க. ஆனால் தமிழ் படத்தை மட்டும் ஏங்க போட மாட்டேங்கிறாங்க ஹெல்மெட்டு. அவர் போலீஸ் அதிகாரி இருந்தால் கூட அவர் பைக்கில் போனார்னா ஹெல்மெட் போட மாட்டேங்கிறார். தமிழ் படம் ஹீரோ ஹீரோக்களுக்கு ரெண்டு கொம்பு இருக்கு போல சார், தனியாக கொம்பு நுழைஞ்சிருந்தாங்க. அதனால தான் அதனால் இவர் வந்து அந்த மாதிரி பைக் ஓட்டுற சீன்லாம் இல்லாட்டி சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு அந்த சீன்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படி பார்த்தா ஹீரோயினுங்கெல்லாம் எவ்வளோ வண்டி ஓட்டுதுங்க? அதை 4-வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கோங்க, 2-வீலர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் கணக்கு இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, படம் வந்துடும். படம் வந்துடும், அதெல்லாம் இன்னும் அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஒன்று இருக்குல்ல, அதான் அந்த மாதிரி ஈடுபக்க அமைச்சாருலாம் போனாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இது அவருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்க. இந்த காலத்தில் சமூக வலைதளம் காலத்தில் பப்ளிசிட்டி நீங்கள் எப்படி வேணால் ஆகலாம்ல, நெகட்டிவோ பாசிட்டிவோ பப்ளிசிட்டி இஸ் அ பப்ளிசிட்டி. ஆமாம், அங்கே பாரு அவர் போனால் அவர் தான் அந்த பாரில் குஷ்ட்டு அடி வாங்கினார் பார், இவர் தான் அது என்ன அப்படியும் ஃபேமஸ் ஆகிறவர் தான், அந்த பாரில் அடிச்சா இருப்பார் இவர் அப்படின்னும் ஃபேமஸ் ஆகணும். அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பவர் ஸ்டார் வரலையா, ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து நடிக்கலையா? நன்றி சார்.